உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடந்த 2020 ஆண்டு முழுவதும் உலகை வாட்டி வதைத்த கொரோனா வைரஸுக்கு இந்த ஆண்டு தொடக்கமே ஒரு முடிவாக அமைந்திருக்கிறது. இந்தியாவில் இதுவரை 1,40,00,000 மேல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 150,000 பேரின் உயிர்களை கொரோனா பலிவாங்கி விட்டது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த சில மாதங்களாக ஆய்வில் இருந்த கொரோனா தடுப்பூசி பல கட்ட சோதனைகளை தாண்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. இன்னும் 10 நாட்களில் இந்தியாவில் தடுப்பூசி போடப்படுவதற்கான பணிகள் தொடங்கிவிடும் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் புனேவின் சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரித்து வரும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் கோவிஷீல்டு, ஹைதராபாத்தின் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்து வரும் கோவேக்சின் ஆகிய தடுப்பூசிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசிகளை முதற்கட்டமாக 30 கோடி இந்தியர்களுக்கு செலுத்த மத்திய சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஹரியானாவில் உள்ள கர்னால் ஆகிய நகரங்களில் உள்ள கிடங்குகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை விமானங்கள் மூலம் உற்பத்தியாளர்கள் அனுப்பி வைப்பார்கள் என்றும் சுகாதாரத்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதை இந்த 4 மையங்களிலிருந்து நாடு முழுவதும் விநியோகிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் 29,000 இடங்களில் குளிர்பதன மருந்து கிடங்குகள் உள்ளன. அந்த கிடங்குகளில் கோவிஷீல்டு, கோவேக்சின் ஆகிய கொரோனா தடுப்பூசிகள் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்படவும் அதன் பிறகு ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்படுவதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு இந்த தடுப்பூசிகளை செலுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி முதல் இந்த தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கு செலுத்த மத்திய மருந்து கட்டுப்பாட்டு முகமை ஒப்புதல் அளித்திருக்கிறது. கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு வசதியாக மத்திய அரசு கோவின் என்ற டிஜிட்டல் தளத்தை பிரத்யேகமாக உருவாக்கியுள்ளது. கோவின் என்றால் கோவிட் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் என்று பொருள். இந்த இணையதளம் தடுப்பூசி வழங்கும் செயல்முறையை நெறிப்படுத்தும் பணியை செய்கிறது. பொதுமக்கள் தங்களுக்கு கொரோனா தடுப்பூசி வேண்டுமென்றால் இதற்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட செயலியின் மூலமாக பதிவு செய்ய வேண்டும். கொரோனா தடுப்பூசிகள் வரும் 13ஆம் தேதியிலிருந்துதான் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக கோவின் செயலியை மத்திய அரசு இன்னும் பயன்பாட்டுக்கு விடவில்லை. பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் இதே பெயரில் போலியான பல செயலிகள் உலவுகின்றன. எனவே அதிகாரப்பூர்வமான செயலி பயன்பாட்டுக்கு வரும் வரையில் இதுபோன்ற போலி செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை தெரிவித்திருக்கிறது. கொரோனா தடுப்பூசிக்கு இந்த செயலியில் 3 வகையான முறையில் நீங்கள் முன்பதிவு செய்யலாம். உங்களுக்காக நீங்களே முன்பதிவு செய்வது, இன்னொரு நபருக்காக நீங்கள் முன்பதிவு செய்வது, ஒரு குழுவுக்காக நீங்கள் முன்பதிவு செய்வது. இப்படியான பல வசதிகளை மத்திய சுகாதாரத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் நிறுவனம் முழுவதுமாகவோ, குடும்பம் குடும்பமாகவோ, தனி நபரோ தங்களுக்கான தடுப்பூசியை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதில் முன்பதிவு செய்யும் போது அடையாள அட்டையை பதிவேற்ற வேண்டும். அது ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை உள்ளிட்ட 13 ஆவணங்களை நீங்களே பதிவேற்றலாம். முன்பதிவு செய்த பிறகு உங்களுக்கு எந்த தேதியில், எந்த இடத்தில், எத்தனை மணிக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்ற விவரங்கள் உங்களது செல்போனுக்கு குறுந்தகவல் வாயிலாக அனுப்பி வைக்கப்படும். அதே போல கொரோனாவுக்கு எதிரான போரில் முன்கள பணியாளராக செயல்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசி இலவசம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களுக்கு இதற்கான கட்டணம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பயன்பாட்டு வழிகாட்டுதலையும் மத்திய மற்றும் மாநில சுகாதாரத்துறைகள் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.